Cinema Crowd. நம்ம தல தளபதி ரெண்டு பேரோட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம். தென்னிந்திய நடிகர் சங்க வட்டாரமே ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லங்க, பல ரசிகர்களும் சந்தோஷத்துல இருக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல அஜித் மாதிரியான ஒரு மாசான ஹீரோவை பாக்குறது ரொம்பவே அபூர்வம். உடம்புல எங்கேயாவது அடிபட்டு ரத்தம் ஒழுகினா கூட ஒரே ஒரு கட்டு மட்டும் போட்டுட்டு நான் ரெடி சார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்பவே டெடிகேட்டடான ஹீரோ. ஏன் சார் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்மள நம்பி பல கோடிகளை போட்டிருக்காங்க, நம்மளால ஒரு குறையும் வந்துடக்கூடாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்றவர் தான் நம்ம தல அஜித். ஆனா இப்படிப்பட்டவர் அவரோட படத்துக்கான ப்ரொமோஷன் ஒர்க்குக்கு ஒரு சிறு துரும்ப கூட கிள்ளி போட மாட்டாரு அஜித். அது எவ்வளவு பெரிய பேனரா இருந்தாலுமே கூட அந்த நிலைமை தான். இவருக்கு கொஞ்சம் கூட எந்த விதத்திலையும் குறையாத ஒரு ஹீரோ அப்படின்னா நம்ம தளபதி விஜய் தான். அவரும் அப்படிதான், அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்பவே டெடிகேட்டடாவும் ரொம்பவே சின்சியராவும் இருப்பாரு. ஒரே டேக்ல ஷூட் ரெடி அப்படின்னு சொல்ற ஒரு ஹீரோ அப்படின்னா அது நம்ம தளபதி விஜய்ன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சின்சியரான பர்சன். அவரோட ஒர்க்கை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவரால் தூங்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கர். எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நம்ம தளபதி விஜய் போயிடுவாரு. அவருக்கு அவார்ட் கொடுக்கறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்கள மதிச்சு அந்த இடத்துக்கு போயிடுவாரு. நம்ம தல அஜித் அப்படி கிடையாதுங்க. எந்த ஸ்டார் ஷோவோ இல்ல அவார்ட் ஃபங்க்ஷனா இருந்தாலுமே நம்ம தலையே காட்ட மாட்டாரு. உங்களுக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுக்கறோம் வாங்க பாஸ் அப்படின்னு சொன்னாலுமே கூட, என்னோட ரசிகர்களோட கைத்தட்டலே எனக்கு 1000 ஆஸ்காருக்கு சமம் அப்படின்னு சொல்லி சுருக்கமா சொல்லி மறத்துருவாரு நம்ம தல அஜித். நம்ம தல அஜித்தை ஸ்டார் ஷோக்கள்ல கொண்டு போய் நிறுத்துறதுக்கு பல பேர் முயற்சி பண்ணி தோத்து போயிட்டாங்க. ஆனா விஷால் இந்த விஷயத்த பிரேக் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ரொம்பவே முயற்சி பண்ணி ஜெயிச்சிருக்காருன்னு கூட சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த் மலேசியால ஸ்டார் நைட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதுல அஜித்த ஸ்டேஜ்ல ஏத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒன்லைன் டார்கெட்டோட சுத்திட்டு இருக்காரு விஷால். தொடர்ந்து முயற்சி பண்ணி நிறைய டைம் அஜித்தை போய் மீட் பண்ணி அடிக்கடி போன்ல பேசி சினிமா ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கே ரொம்பவே கை வந்த கலை அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்பவே சென்டிமெண்டா பேசி அஜித்தை கன்வின்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட அவரை சம்மதிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாரு. இப்போ ரீசெண்டா விஷால் இத பத்தி பேசினப்போ கூடிய சீக்கிரமே சொல்றேன் அப்படின்னு சொல்லிருக்காரு அஜித். அப்படி அஜித் சொன்னதால விஷாலுக்கு ரொம்பவே சந்தோஷம். தலைய மலேசியாவோட ஸ்டார் நைட் ஸ்டேஜ்ல ஏத்துறப்போ அந்த ஸ்டேஜ்ல வேற யாருமே இருக்க கூடாது, தலைய தனித்துவமா காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா விஜயும் அதே ஸ்டேஜ்ல ஏத்தி ரெண்டு பேரையும் ஒரே மேடையில கொண்டு வந்து நிறுத்துறது தான் விஷால் போட்டிருக்க ஒரு பெரிய பிளான். இத சொல்லிதான் அந்த ஸ்டார் ஷோவோட கமர்ஷியல் கேன்வாஸ பிரம்மாண்டமாக்கி இருக்காரு விஷால். ரெண்டு பேர் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ண வைக்கலாம் அப்படின்னா ஆட சொன்னா ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் தயங்குவாங்க. ஆனா விஜய் ஆடிடுவாரு, அஜித் கிட்ட இருந்து சான்ஸே இல்லங்க. அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கள பத்தி பர்சனலா ஷேர் பண்ணி கொஞ்ச நேரம் பேசினா கூட அது மரண மாசா ஹிட் ஆகும் அப்படின்னு விஷாலும் கார்த்தியும் பிளான் பண்ணிருக்காங்க. இது மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா நடிகர் சங்க நிர்வாகியா அவரோட கெரியர்லாம் மிகப்பெரிய சாதனை செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சந்தோஷப்பட்டு இருக்காரு விஷால். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தல ஆட வேண்டாம், பேச கூட வேண்டாம், அவர் ஸ்டேஜ்ல வந்து நின்னு 2 ஸ்டெப் நடந்தா கூட போதும், மலேசியால பூகம்பமே வர அளவுக்கு ரசிகர்கள் வெறியா ஆர்ப்பரிச்சு கொண்டாடிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே ஓகே சொல்லுவாரா தல அப்படின்னு சொல்லி ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனோட காத்துட்டு இருக்காரு விஷால். அவர் மட்டும் இல்லங்க, நம்ம தளபதியோட ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த நாளுக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சினிமா கிரவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. புது வீடியோக்கள் எல்லாம் உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷனா வரும்.